Generative AI versus traditional AI, what's the difference? நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லை அமேசான் ப்ரைம்லேயோ ஒரு சீரீஸோ இல்லை ஒரு மூவியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் அதே கேட்டகரியில் அடுத்த மூவியை உங்களுக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்களும் நினைப்பீங்க, என்னடா இது, அமேசான் ப்ரைமுக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் நமக்கு பிடிச்ச விஷயம் எப்படி தெரியும் அப்படின்ட்டு. இதுதான் மக்களே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணிடும். That's traditional AI. It doesn't make anything new. It learns what you like, finds pattern and gives smart suggestions. But generative AI, that's talaver of creativity. It can write, draw, sing, even make videos. It's like a one-man army of imagination. So remember, all traditional AI is AI, but not all AI is generative AI. யாரு டைரக்டர்னு கூட கேட்காம ஏஐலாம் ஸ்டார்ட்ஸ் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஹாலிவுட், கோலிவுட், இப்போ ஏஐ வுட். வேற லெவல் ஏஐ அப்டேட்ஸ் வேணுமா? எங்களை நூல் பிடிச்ச மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஏஐ டுகெதர். நன்றி, வணக்கம்.